Time to move your body. டேய் கப்பா, எவ்வளவு கூட்டம்? இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிறோம். அண்ணே, உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்கண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்க கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 என்ன வயிறுப்பா? எங்க வந்து உமா குடுக்குற ராஸ்கல்? உங்களே உட்கார நடத்துற ஆம்பளைக்கு என்ன எவ்வளவு எதிரியா? அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவனு பூரா கிளப்பி விட்டு வந்து உட்காடுறேன். பொம்பளை உட்கார ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளைதான். நீ மட்டும் உட்காந்துருக்க? ஏன் மட்டும் பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறவங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையே பஸ்ல தொலைச்சு விட்டு அஞ்சாவது தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தவணை அங்கேதான் உட்கார. ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? ஏழாவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்ன என்னையா, உன்னை விட ரெண்டு லீடிங். ஏழாவதா வாக்கப்படுத்திட்டு என்ன பத்தி பேசுறீங்க? நல்லா கேட்டா வழக்க சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்விய. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரம். ஆமா. என்ன அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்தை திங்கிறா? சோத்தை விட்டு லட்டியை திங்கிறா? சோத்தை தான் திங்கிறேன். சோத்தை தானே திங்கிற? போட பாக்கணுமா இல்லையா? அவ பாக்கலப்பா சொன்னாங்க. சொன்னாங்கன்னா ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறி தாமரம்னா கொல்ல தயாரி. வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம்? யோ மாக்கா. என்னையா? அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் ஏன் வண்டி மாதிரி ஏறி இருக்கா? இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் இன்னும் போக. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கட்டு நம்ம வண்டி தான். ஒரு தடவை பாத்துக்கிறோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுருவாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. ஆ, தாம்பரம் போகாதப்பா. என்ன அடி? ஏம்மா பாரதி, என்னம்மா உன் கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்ட? உனக்கு அடுத்து ரெண்டு தங்கச்சிருக்கா இல்லையா? அது வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? உங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியுமே, நீங்களும் இப்படி பேசினா எப்படின்னு தெரியுதுமா எனக்கு? அதுக்காண்டி இப்ப கல்யாணம் பண்ணாமையே இருக்க போறியா? வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ள புரிஞ்சுக்க. அப்பா ஆனந்த், நீ தொங்கிக்கிட்டான் போற தொங்கிக்கிட்டான் வர, ஆனா வேலை கிடைச்ச பாடல. இப்படியே வாழ்க்கையோட விளிம்புலயே நினைக்கிறா அப்படிப்பா? சீக்கிரம் மேல ஏறி வா. வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன். யோ, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. வா, என் வாய பார்த்தா ஏறி வாய் மாதிரியா இருக்கு. நீதான் தவளை வாய, நாய் வாய, குரங்கு வாய, பன்னி வாய. அவளை வாயும் ஒரே வாயிலா தெரியுது? படியில ஏறி வாயா சொன்னா என்னடா பேசுற நீ? அப்போ மரியாதையா ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாய பத்தி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்த இல்லையா? நான் டிக்கெட் எடுத்தாச்சு. நீயும் டிரைவர் தான், ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமே வரீங்க. அடி கொய்யால, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? நன்னாரி பயல பிச்சு பிடி பிச்சு பிக்காலி பழம். ஒரு கவர்மெண்ட் சர்வன் மரியாதமா பேசிக்கிட்டு இருக்கு. அவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. டிக்கெட் மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். நீ ஒரு கலுசர. இவங்க டார்ச்சர் பத்தாவது உன் டார்ச்சர் வேற. ஏயா போட்டு உயிரை வாங்குற? நான் டார்ச்சர் பண்ணலையா? இந்த வண்டி தான் தான் தானே டார்ச்சர் பண்ணுது. நீ கீழே இறங்கி வண்டி தள்ளியா? ஏன்னா இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் இறங்கி வண்டி தள்ளி இறங்கு, எல்லாம் இறங்கு. போ அப்ப ஆனந்த், சாரிப்பா இறங்கலாம். போ இறங்கு, தம்பி தள்ளு, போ தள்ளு. வாங்கி போகும்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. இறங்க 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 இறங்க. தள்ளு 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 தள்ளு. எக்ஸ்கியூஸ் மீ, கொடுங்க நான் வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். மாட்டிக்கிட்டோம் மாப்பிள்ள. இந்த வாரம் ஃபுல்லா நான் வேலை தேடணும்.
சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். பாப்பத்துக்கு போட்டா இடம் போடுவாங்க. ஏற்கனவே பஸ்ல ஏறி உட்காந்து எல்லாம் ஓடி போயிட்டாடா, எடுத்து உள்ள வைடா. என்ன சார் பண்ண சொல்றேன், இவன் இருக்கிறதுனாலதான் ஃப்ரீயா ஏறி வர முடியுது, இல்லாட்டி இந்த கூட்டத்தை ஏறி வர முடியுமா? அதுக்கு நாகராஜ் உன்னால யாருமே உள்ள ஏறி வரமாட்டேங்கிறாங்களாம். கண்டக்டர் மாமா கெஞ்சிறாரு, வாடா ராஜா வா. என்னடா அப்பா தூக்கி போட்டு கோபமா? சாரிப்பா, நாளைக்கு உனக்கு எச்சா ரெண்டு முட்டை வாங்கி தரேன். என்ன என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டிருக்கியா? வாடா ராஜா, அப்பா சொன்ன வந்துருக்கா ஜெண்டிமெண்டா, எடுத்து உள்ள விடாங்க. கொன்னுடு ஏறா. ஏய் இவரு நம்மள கொன்றுவாரா? உனக்கு சிரிப்பா இல்ல? இருக்கா இவர என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவான். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே, ஒருவேளை அடையாளம் பாத்துருக்குமோ? யோ பாம்பல எடுத்து உள்ள வச்சாச்சு, வந்து வண்டியில இருங்க. வாங்க வாங்க, நாங்க ஏற மாட்டோம். மாட்டீங்களா? அது திடீர்னு கிளம்பிடுச்சுன்னா கிளம்புமா? ஐநூறு 500 வேணுமா? 500 தொப்பை வீடு காசாக்கி இருக்கு. நன்னாரி பயல சீட்டி மட்டும் ஒரு உருவம் வேணா வாங்க. எல்லாரும் வாங்க வேமா வாங்க. பாம்பு வச்சிருந்தா பெரிய பரமசிவனா நீ? வாங்க மறுபடியும் உள்ளதுக்கு போட்டுருவானோ? வள்ளுவர் கோட்டை தூக்கி விடுங்க. வள்ளுவர் கோட்டம் எனக்கு என்ன சொல்ற? பாடி எடுத்துட்டு போ. தாடி எடுக்கவே காசு இல்ல, பாடி எடுத்து என்ன பண்றது? அடே அடே, உன்னை கையெடுத்து கும்பிடா, எப்படியாவது கொண்டு போயிரா, இல்ல எல்லா வேலையும் இறங்கி வாங்கி வெறுவண்டிதான் போகும். 3000 பணத்தை கொடு. 3000? எதுக்குடா? என்னையா கிணத்தனமா பேசிட்டு இருக்க? பாடியை இறக்கணும், கால் டாக்ஸில ஏத்தணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பாடையை கட்டணும், பந்தல போடணும், 3 நாள் பால் ஊத்தணும், 7 நாள் பயிர வைக்கணும், 16 நாள் ஐயரை வச்சு காரியம் பண்ணி கரிஞ்சோராக்கி போடணும். இதுக்கெல்லாம் உங்க அப்பா நான் காசு தருவான். சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டே இருக்கியா? குப்பத்தொட்டிலே சந்தேகப்பட்டு போலீஸுக்கு தாயி என்ன உள்ள வச்சு உங்க எடுத்துருவாங்கப்பா. அது நான் என்ன பண்றது? உன்னை கையெடுத்து கூப்பிடலாம், தயவு பண்ணி கொண்டு போலாம். என் சம்பள காசு கூட ஒரு 500 இருக்கு, அதை வேணா நீ எடுத்துக்கலாம். சரி சரி கொடு. இந்த வண்டியில 5000 தெரிச்சு நான் அடுத்த வண்டிக்கு போலாம். கேட்டவன கொடுக்க வேண்டிட்டானே, எவ்வளவு நேரம் மூச்சு அடைக்கிறது? என் பிள்ளை யாருக்கிட்டயோ இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னது இல்ல. ஏமா வாயா. நல்ல ஆமணி பசா புடி. அட பாவியா, இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. திணிச்சு திணிச்சா சப்பாதிக்கிறாங்கள் ஐயா. உட்காந்து யோசிப்பாங்களோ எப்படி எல்லாம் பிள்ளை போட்டு போறாங்க. என்னங்க
வண்டி ஸ்லோவா போறதுக்கும் ஏன் பொண்டாடி அங்க போய் போறதுக்கும் என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி போகுதுன்னு. அப்படிங்கற நயன்தாரா போய் உட்கார்ல போல பாத்துருவோம். டிரைவர் பாக்குற மாதிரி உட்கார்த்தா ஒரு சில பேர் இப்படித்தான் வண்டியை வெட்டி கொள்ள பேத்த கொண்டுகிட்டு இருக்காங்க. இனிமேல வேப்பா சொல்லுவியாப்பா கடைசி வரை இப்படியே ஊட்டிட்டு போட்டும்பா. வெரி குட் ஏப்பா டிரைவரே உருட்டுவியா? ஐயா ஐயா ரைட் ரைட் டிரைவரே. அலவாணி பக்கி இதுல வந்து ஏறிடுச்சு ஏப்பா. ரன்னிங்லயே ஏற ரன்னிங்லயே இறங்குற ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி இப்படி வாருது. இங்க வெறும் தாலி கேறுதா? ஐயது தானா இதெல்லாம் ஏன் ஏத்துற? உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயக்கு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சர நான் தான் காப்பாத்துறேன், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்ன காப்பாத்தி கடி. என்னைய காப்பாத்திக்கிற எனக்கு தெரியும். போற ஓடுற வண்டியில இறங்கி வீட்டுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாவன் அங்க பாருங்க. அதான் மேல உட்காந்துக்கான ஒருத்தன் மேலிருந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னா குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினே. குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, நான் குதிப்பானா குதிக்க மாட்டானா? என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா அதுக்கே உட்கார்ந்து இருக்க. நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்கார்ந்து குதிக்க போறேன். அட நன்னாரி பயல, இவள உயர ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவள பயம் இருக்கவே ஏண்டா குதிக்கிற? ஆமா உனக்கு என்ன பிரச்சனை? என் காதல் பயிலா போச்சு. என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அது வந்து நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சனே, அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடிப்பிட்டானே. புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்த பொண்டாட்டியா? காதல்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. அப்புறம் அவன் இன்னொருத்த பொண்டாட்டியா இருந்தா அப்பாட்டியா இருந்தானா? தடுத்தானா உடனே தள்ளி விட்டுருவேன். எது என்ன எதுக்குடா தள்ளுற? ஏன்டா அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா? அப்புறம் பொம்பளை எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நான் தாகத்தான் போறேன். குதிக்கத்தான் போறியா? ஆமா. செதறின் வாடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாலைன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தூக்கு போட்டு தொங்குவேன்ல. சரி தூக்கு போட்டு சாகலைனா? இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தை கரகரன்னு செத்துருவேன்ல. சரி கழுத்து எடுத்து சாகலைனா? இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல. குடிச்சு சாகலைனா? வெடிகுண்டு இருக்குல்ல. எங்க இருக்கு? அது மேலதான் 1/2 நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடியில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும். வேணானே சொல்றத கேளு, வந்துடுனே. அட பாதி, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, காப்பாத்த வந்தது குத்தமாடா? யோ எந்திரிச்சனா வெடிச்சிருமியா? எது வெடிக்கும்? பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. ஆமா இது எந்த ஊரு? எல்லாமே தலகில இருக்கு.